அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காதல் கதை. எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்க முடியும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது என்னென்னா காதல். அந்த புனிதமான காதல் கதையை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய காதல் கதைகள்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கேட்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கேளுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜஸ்தானில் நாட்டுப்புற இலக்கியங்களில் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் புனைப்போட சொல்லியிருப்பாங்க, பார்க்கலாம். சிங்களராஜன் அப்படிங்கிற ஒரு மன்னன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார். அவருக்கு கீழே 60 குருமன்னர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவருக்கு வரி கட்டித்தான் இருக்கணும். அந்த குறுமன்னர்களால் அவர்கிட்ட எதிர்த்து பேச முடியாது, அவர்கிட்ட எதிர்த்து படைபலமும் இல்லை. அதனால் அவங்க எல்லாருமே அவருக்கு கட்டுப்பட்டு வரி கட்டித்தான் வாழ்ந்து வந்தாங்க. அதே நாட்டில் அவருக்கு இணையான ஒருத்தர் யார் அப்படின்னா, ஒரு பெண். அந்த பெண் யார் அப்படின்னா ரதிதேவி. ரதிதேவிங்கிறவங்க வந்து தாசி குலத்தில் பிறந்த பெண். அவங்க வந்து ரொம்ப அழகு, பேரழகுன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும். அதாவது யாரையுமே அவர்களை பார்த்த உடனேயே மதிமயங்கி போயிடுவாங்களாம், அந்த மாதிரி ஒரு அழகி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அழகில் மயங்கினவர் சிங்களராஜன். அப்பையும் அவங்கக்கிட்ட போய் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ அவங்க மறுத்திருக்காங்க. சிங்களராஜன் நினச்சிருந்தா எப்பையோ ரதிதேவியை தன் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏன் அப்படின்னா, எங்கே போயிட போகிறா, என்னைக்குனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் லூஸாகவே விட்டாங்க. அப்போ சிற்றரசர்களில் ஒரு அரசரான பிருத்திவிராஜ் அப்படிங்கிறவர் வந்து அரண்மனைக்கு கப்பம் கட்டுறதுக்காக சிங்களராஜனுடைய அரண்மனைக்கு வராங்க. வரும்பொழுது ரதிதேவி வந்து எப்படியாவது ஒரு முறையாவது பிருத்திவிராஜை பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் சிற்றரசர்களே பெரிய படை வீரம் கொண்டவர், பெரிய வீரரானவர். அவரோட பிராத்கிரமத்தை பார்த்து அவரை பார்க்காமலே காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரதிதேவி. அதனால் அவர் எப்படியாவது உதவியாவது பார்த்துடணும் அப்படின்னு அரண்மனைக்கு முதல் முறையாக பிருத்திவிராஜை பார்க்குறதுக்காக அரண்மனைக்கு வராங்க. அவங்களும் மக்களோட மக்களாக எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து ஒரு ஓரமாக நின்று பிருத்திவிராஜை பார்க்குறாங்க. பிருத்திவிராஜ் கம்பீரமாக உட்காந்துருக்கிறாரு. ரதிதேவி மட்டுமல்ல, பிருத்திவிராஜும் தன்னுடைய கடைக்கண்களால் அவர்களை பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது ரதி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க அழகின்னு. இவங்கன்னு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பேரின்பமாகவும் ஆயிடுது. முதல் முறையாக தன் அரண்மனைக்கு வந்த ரதிதேவியை பார்த்து சிங்களராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எதுக்கு அப்படின்னா, எப்பயுமே அரண்மனைக்கு வரமாட்டாங்க, இப்போ வந்திருக்கா அப்படின்னா போக போக நம்மளுடைய வழிக்கு வந்துருவா அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாது அரண்மனைக்கு வந்தது பிருத்திவிராஜ் தான் பார்க்கறதுக்கு, நம்மளை பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் நினச்சிக்கிட்டாரு அரண்மனைக்கு வந்துட்டா இன்னும் போக போக நம்மளுடைய வழிக்கு வந்துடுவான்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். பிருத்திவிராஜ் கப்பம் கட்டிட்டு போகும்போது ரதிதேவியை கடந்து போகும்போது கீழே ஒரு மயிலரக விட்டுட்டு போகிறாரு. அதை எடுத்து எதுக்கு கீழே விட்டுட்டு போகிறாங்கன்னு தெரியாமையே அதை பொக்கிஷமாக எடுத்து வைக்கிறாங்க ரதிதேவி. இதுபோல் ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, மூன்று முறை அவர்கள் கீழே கப்பங்கட்ட வரும்போது அவர் காலடியில் அவர் மயிலரகை போட்டுவிட்டு போகிறார். அதை அவர் எடுத்துக்கொண்டு பத்திரமாக வைத்து கொண்டே இருக்கிறார். இப்படி காலங்கள் போகும்போது ஒரு முறை அவருடைய தோழி தீனாவான பெண் தோழி, அவங்க பேர் தீனா, அவங்கக்கிட்ட காதல் கடிதத்தை எழுதி பிருத்திவிராஜ் நாட்டில் எப்படியாவது போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அவங்க காதல் கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. அதற்காக வெயிட் பண்ணவும் செய்கிறாங்க. காதல் கடிதம் வரவே இல்லை, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வரல அப்படின்னவும் ரொம்ப சோர்வாகவும் ஆயிடுறாங்க. அப்பொழுது சிங்களராஜன் ரதிதேவியை வற்புறுத்தி அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவருக்கு ஆசை காட்டுறாங்க. நான் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டேன் அப்படின்னா 2 லட்சம் வருஷத்துக்கு கொடுக்குறேன், பொன் பொருள் நகை எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆசை காட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் வேற ஒருத்தரால் காதலிக்கிறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறிடுறாங்க ரதிதேவி. அப்பொழுது ஒரு முறை கப்பம் கட்ட வருவதற்காக பிருத்திவிராஜ் வர்றாங்க. வந்து கப்பம் கட்டிக்கிட்டு போகும்போது வழக்கம் போல் ஒரு மயிலரகை எப்பயுமே ரதிதேவியோட காலடியில் போடுவாங்க. இன்முறை அப்படி போடாமல் வந்த மயிலரகை அவங்களுடைய கையில் கொடுத்துட்டு ஒரு புன்முருவலோடு சிரிச்சுட்டு போயிடுறாரு பிருத்திவிராஜ். இது இவர் எதற்காக இப்படி சிரிக்கிறார் என்பதற்கு ஒரு அர்த்தமும் கண்டுபிடிக்கிறார் ரதிதேவி. இவரும் நம்மளே காதலிக்கிறார் என்பது அவருக்கு தெரிய வருகிறது. ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க, எப்படியாவது நம்மளை மணந்து கொள்வார் என்ற நம்பிக்கையும் வைக்கிறாங்க. இதை வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்மளாம் யாருக்கும் மனைவி ஆக முடியாது,
அதனால் நீ ராஜா சொல்கிறதே கேளு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இல்லை, பிருத்திவிராஜனே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க அம்மாட்டா பேசுகிறாங்க. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது சிங்களராஜனுடைய காவலாளர்கள் ஒருத்தர் பார்த்து இதை போய் சிங்களராஜன்கிட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க. சிங்களராஜன் உடனே கோவப்படுறாங்க. உடனே ரதிதேவியை கைதி பண்ணி அரண்மனைக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டு வர சொல்லி சிறைச்சாலையிலும் அடைத்து வைக்கிறார் சிங்களராஜன். ரதிதேவியை மட்டும் அடைச்சி வைக்கணும், சிறைச்சாலையில் அடைக்கணும்னு நினச்சா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பிருத்திவிராஜையும் சேர்த்து அடைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணுறாரு, ஒரு சதித்திட்டம் திட்டுறாரு. என்ன அப்படின்னா, எல்லா சிற்றரசுகளுமே கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு அந்நேரம் பிருத்திவிராஜை கைது பண்ணிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹோலி பண்டிகை அன்றைக்கி எல்லா சிற்றரசரையும் கூப்பிட்றாங்க. அவருடைய பிளான் சக்ஸஸ் ஆகி பிருத்திவிராஜை சிறையிலையும் அடைக்கிறார் சிங்களராஜன். சிறையில் இருந்த ரதிதேவி எப்படியாவது பிருத்திவிராஜை காப்பாற்றி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தோழி தீனா தான் அரண்மனையில் உள்ள காவலர்களுக்கு வீரர்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருந்தாங்க, சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அதனால் அவங்ககிட்ட சொல்லி அவங்களோட பிளான் பண்ணி எல்லாத்துக்குமே சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்து எல்லாத்தையும் கொடுத்து படுக்க வச்சுட்டு சிங்கராஜன்கிட்ட ஒரு கத்தியும் கொடுத்து காப்பாற்றி விட்டுறாங்க ரதிதேவி. அவர் அங்கேருந்து தப்பித்து ஓடி போய் பிற நாடுகள்கிட்ட, ஒரு 60 நாடுகள் குறு மன்னர்கள்ட்ட போய் ஒரு உதவி கேட்டு அவங்க இருக்கிற மன்னர்கள் படைபலங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் ரதிதேவியையும் அவர் சிங்களராஜனுடைய படைகளையும் எதிர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு வருது. இதே மாதிரி சிங்களராஜன் வந்து அப்பையும் விடலை, பிருத்திவிராஜை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படைகளை விட்டு அனுப்புகிறாரு. படைகளில் தோற்றும் போகிறாரு. ஒரு முறை இரண்டு முறை அல்ல, பல முறை சிங்களராஜன் தோற்று போகிறாரு. ரொம்பவும் கோவப்படுறார் அந்நேரம். எப்படியாவது அவன் பிருத்திவிராஜை அழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார். அது நடக்கலை அப்படின்னவும் அந்த கோவத்தை வந்து ரதிதேவி மேலே காட்டலான்னு முடிவு பண்ணுறாரு. பல கொடுமைகளையும் நிகழ்த்திறார். அப்போ ரதிதேவி ஒரு திட்டம் தீட்டுறாங்க, எப்படியாவது பிருத்திவிராஜை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் அவங்கள கல்யாணம் செய்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் தீட்டி கல்யாணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்களராஜன்கிட்ட. சிங்களராஜன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் அவங்கள கல்யாணம் செய்துக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 3 கண்டிஷன் சொல்லுவேன், அதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் மேலே இருக்கிற ஆசையினால், அவர் மேலே இருக்கிற மோகத்தால் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்கிறாங்க சிங்களராஜன். என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, ஒரு 3 விதிமுறைகளை விதிக்கிறாரு. என்ன விதிமுறை அப்படின்னா, ரதிதேவி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற மாடம் வந்து உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து திருமணத்தன்று தாயும் தோழியும் மூடு பள்ளக்கில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து சிங்களராஜன் மாடத்திற்கு எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது வானத்தில் வான வேடிக்கையும் முயலங்களும் வழங்க வேண்டும் என்று 3 கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே வந்து சிங்களராஜன் சம்மதம் சொல்கிறார். அதே போல் ரதிதேவியின் கல்யாணம் மாடம் வந்து உயரத்தில் இருக்குது. அதே மாதிரி மூடு பள்ளக்கில் திருமணத்தன்று தாயும் தோழியும் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தோழி மட்டும் தான் வந்தாங்க, தாய் வரல. ஏன் வரல அப்படின்னா, பிருத்திவிராஜ் அந்த இடத்துல வந்தாங்க. வந்து மாடத்திற்கு பின்புறம் அவர் ஒதுங்கி பதுங்கியிருந்தாங்க. சிங்களராஜன் வரும்பொழுது மேளங்களும் வான வேடிக்கையும் போட்டாங்க. அந்நியாரம் சிங்களராஜன் பின்னாடி, சிங்களராஜனை பிருத்திவிராஜ் அங்கேருந்து தாக்கப்படுகிறார், பின் கொல்லப்படுகிறார். அங்கே அந்த சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல. சிங்களராஜன் கத்துறாரு, பட் அங்கே யாருக்குமே கேட்கல. அங்கேருந்து ரதிதேவியை காப்பாற்றி கூட்டின்னு செல்கிறார். அப்பொழுது அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற படைகளையும் வைத்து சிங்களராஜனின் நாட்டையும் கைப்பற்றுகிறார். ரதிதேவியை திருமணமும் செய்கிறார். இதுதான் சதியை சதியால் வென்ற ரதியின் காதல் கதை. மீண்டும் இன்னொரு கதைகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.